அதெல்லாம் மனசு தான் காரணம். கொஞ்சம் கண்ணை மூடி பக்கத்தில் வா, நான் தொடர்ற இடத்த கவனி, போயிட்டு வரலாம். சுறுசுறுப்பாயிருவேன், நல்லா இருக்கும். இல்லை மைக் எனக்கு வேணும்ப்பா. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா, சரி கேட்டு. மேலூர், மதுரை மேலூர் பகுதி, யார் அப்படியே உண்டோ வரலாம், மெல்ல வாங்க, நான் காத்திருக்கிறேன். உங்களுக்கு நடக்க முடியாதான், சாமி சொல்லிச்சு, உண்மையா? மேலூர், ஏய் பச்சலை, எந்த ஊர்? மருத சொல்லு. நான் மேலூர், மேலூரா? மேலூரில் எந்த இடக்கா? பஸ் ஸ்டாண்டுக்கு தெற்கு தரா, வீரகாளியம்மன் இருக்காளா? வீரகாளியம்மன் இருக்காளா உங்கள் பக்கத்தில்? உங்கள் பக்கத்தில் வீரகாளியம்மன் இருக்காளா? காளியம்மன் யார் பக்கத்தில் இருக்கா? இருக்காளா? காலில் வந்துட்டு வாங்க, நீங்கள் அங்கே போங்க. உட்கார முடியாதா? என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க, உள்ளுக்கு போவோம். ஒரு பாட்டு சத்தம் அருமையாக கேட்கு. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பணம், சொத்து, ஈக்கோ, இது சம்பந்தமான மன வளர்ச்சி காணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு போலீஸுக்கு போவோமா கோர்ட்டுக்கு போவோமான்னு முண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலைகளை அடைந்திருக்கிறார்கள். அவங்கள தெளிவு பண்ணி சமாதானமான நிலையில் புகழோடு வாழ வச்சா போதுமா? அதை தெளிவு பண்ணி தரேன், என்னை இருந்து பார்த்துட்டு போங்க. மதியம் சாப்பிட்ற நேரம் 3 மணிக்கு என்னை பார்த்து போகலாம், பாக்கி அங்கே பேசிக்கலாம், நோ ப்ராப்ளம். பக்கத்தில் வாங்க, காப்பாற்ற. அதே மேலூர் எல்லை. மேலூர், மேலூராமா? மேலூர்லேருந்து யார் வந்தா? மேலூர், வேற யார் இருக்கீங்களா? மதுரை மேலூர், மதுரை மேலூர். கரபத்தா மனக்குழப்பட்ட எனக்கா, நீங்களா? நீங்க அம்பாசம் தருங்களாக்கா? என்னம்மா கூப்பிட்டா வரவும் மாட்டேக்கிய, உனஞ்சு உங்களுக்கு காலில் விட்டுருவாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? பையன் எங்கே இருக்கான்? என்ன ஓட்டுவான்? வண்டி ஓட்டுவானோ? காலில் விட்டுருவாங்க. மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா. பக்கத்தில் வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பையனுக்கு கொஞ்சம் பொல்லாத நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மாமன்மார்களோடு ஒற்றுமையாக இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவன் இஷ்டத்துக்கு இருந்து அவங்களுக்கு அவன் உதவி இல்லைன்னா அவன் வாழ்க்கையை எதிர்காலத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி மாமன்மார்களோடு இணைந்து போக வைக்கணும்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டுவான். அதே போல் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கா இல்லையா? அவள் வாழ்க்கையும் சீர்திருத்தி உன்னை தெளிவு பண்ணி கொடுத்துடணும். ரெண்டையும் நடத்திட்டா போதும்ல, கால் வந்துட்டுவான். வரலாம், காப்பாற்றித்தரேன், வெற்றி உண்டு. கருப்பசாமி, மதுரை மாநகர், மதுரை. மதுரை, அது யாரு மதுரை? கனி கொடுக்காதவங்க வராதீங்க. வியாபார தொழில் பண்றது யாரு? என்ன வியாபாரம் வச்சிருக்கடா? ஜவுளி வியாபாரம். இப்ப அது சொந்தமா மனக்குழப்பம் இருக்காடா? கால் வந்துட்டு வா.
நீங்கள் என்ன வியாபாரம்? சரி கூப்பிட்றேன். நீங்கள் என்ன வியாபாரம்? மரக்கடை. நீ என்ன வியாபாரம்? மீன் வியாபாரமா? மீன் அங்கே தள்ளி கூப்பிட்றேன். வெளியில் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு தடவை காலையில் வந்துட்டுவா. நிறைய வியாபாரிகள் வந்துட்டாங்க. அமைதியாக இருங்க. உன்னுடைய வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மனத்துக்கு ஒரு பொம்பளையால் இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கடா, புரியுதா? அதனால் அவைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக வியாபாரத்தில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும். நடத்துவோமா நடத்த மாட்டோமா, இதை விட்டுட்டு வேறு தொழில் பார்த்துக்கலாமாங்கிற குழப்பமே உனக்கு ஏறிடுது. இப்போ முதலீடுக்கு பணம் கொடுத்ததை கூட அதிகம் கொடுக்க முடியாத நிலவில லாக் ஆகிட்டேன். உனக்கு இன்னொரு இடத்துலருந்து பணம் வரணும், அதுவும் வரல. கால் வந்துட்டுவா. இப்படி இருந்தால் பக்கலை சக்கலாக்கு பார்க்கலாம். அதனால் இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். அந்த ஸ்தாபனத்திலே ஒரு பொம்பளையால் இணைஞ்சல் வரும்னு உத்தரவாயிடுது. பொம்பளைகிட்ட சரியாக நடந்துக்கிடுவியா? கால் வந்துட்டுவா. தப்பாக நடக்க முடியும். கண்ணமுடி, நான் அங்கே வாரேன். கடைக்கு வரது புறத்தில் விநாயகர் இருக்காராடா? இந்தா பிடிச்சா கூப்பிட்றேன். ஓடு, இப்போதைக்கு இதை வச்சுக்காடா, புரட்டாசிக்கு பின்னால் வா, ஆடிப்போம். மீட்டிடுவோம். இந்தா கடத்தை மீட்டித்தரேன். நல்லா இருக்கு மகனே, புண்ணியமடைவாயப்பா. கருப்பசாமி, ஆமாம் ஆமாம். அப்படியா? ஏக்கா என்ன? இருங்க இருங்க, நான் ஆள் பார்த்து கூப்பிடலையே. அமைதியாக இருங்க. என்ன இது நீங்கள் டாங் டிங் டோங் வந்துட்டு இருக்கீங்க? பார்த்தேப்பா, அருப்புக்கோட்டை. மதுரையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக உட்காரட்டும். அருப்புக்கோட்டை வாங்க, உட்காரட்டும். அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை. இந்த வாசல்லாம் நிற்க கூடாதுமா? சைடு வாசல்ல நிற்காதீங்க. நாலு அக்கா நிற்கீங்க. பெரியக்கா என்ன தொழில்? பொண்டாட்டிக்கு சோமலாம் போனது யாருக்கு? ஓம்லாட்டிக்கு. என்ன செய்தே? கால் நின்றுவா. நீங்கள் அண்ணா வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்கள் மனைவி இல்லையே? இன்னொரு தான் கால் நின்றுவா. மகளே, இது யாருமா? புரியலம்மா எனக்கு. உன் மனைவியினுடைய ஆயுளை பற்றி உனக்கு இப்போ சொல்லணும். அதை சொல்லி தெளிவுபடுத்தோம்னா நீ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவ, அவ்வளோதானே? கண்ணமுடு, தொடாத. கண்ணமுடு. கால் ஒன்று வரலாம். இன்னும் 24 ஆண்டுகள் ஆயுள் பெறத்தோடு இருப்பா. ஒரு மைனர் அறுவை சிகிச்சையோடு அவள் வாழ்க்கை தெளிவாக ஓங்கும். காப்பாற்றித்தரேன். மனத்தைரியமாக நீ இரு. அதெல்லாம் அடுத்து பேசுவோம். இப்போ மனைவிக்கு உயிர் கொடுத்துருக்கு. நல்லா இருடா. பௌர்ணமிக்கு வா. அப்படியே அக்கால் வந்துட்டு வாங்க. என்ன பிசினஸுக்கு கொடுத்திய? எதுக்கு? என்ன பிசினஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு? தங்கத்தில் உட்காருங்க, பக்கத்தில் வாங்க. ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் சரவணா. முருகப்பெருமான் பேருடையவன் பணத்தை வாங்கணும்ல ஒருத்தர் இருக்கான். ஆ, இருக்கானடா. என்ன வேறு? வேல், சக்தி வேல். அவனை கொஞ்சம் பார்க்க, கண்ண முடிக்காங்க. அவன் உங்களுடைய பாதி பணத்தை அவன் வச்சுக்கிட்டான். மீதி பணத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவன் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் பணம் அவனுக்கு இதுவரை கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரவே இல்லை, புரியுதா? போலீஸ் இதனுக்கு போனாலும் அது கிடைக்காது. ஆனால் நான் அவன்றது உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன். ஒரு டாக்குமெண்ட் வாங்கித்தரேன், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்காங்க. இந்தாங்க பிடிங்க.
வெற்றி ஆகி தரேன். அடுத்து என்னை நீங்கள் வந்து பார்க்கணும், பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னை பார்க்கணும். பாருங்க ஜெயிச்சுட்டாங்க போயிட்டாங்க. கவர் வாங்கிக்காங்க கருப்பசாமி. ஆமாம் அப்படியா? தேனி டி சுப்ராபுரம் யாரப்பா? தேனி டி டி சுப்ராபுரம் டி இருக்காமா? கொடு வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. என்ன வண்டி வச்சுருக்கப்பா? பிக்கப். ஒழுங்காக பிக்கப் ஆக மாட்டேங்க. கால் வந்துட்டு வா. ஏக்கா எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, உடனே ஓடிப்பிடாதீங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா. நீ சதா காலகட்டமும் எனக்கு தொண்டு செய்யக்கூடிய குடும்பத்தில் உள்ளவன், உண்மையா? இப்போ சமீபமாக 2 ஆண்டு காலங்கா மாந்திரிகத்தால் சில இடைஞ்சல்கள் நடந்து தெய்வமும் உனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. இப்போ வண்டியில் ஏறினாலே ஆபத்து வந்துருமோங்கிற பயத்தில் நீ நடுங்கிக்கிட்டு அலையுதியா, உண்மையா? கால் வந்துட்டு வெற்றி மாலை கொடுப்பா. அதனால இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து தாரேன், உன் வண்டியவும் ஆபத்தில்லாம ஓட்டித்தாரேன். யாரோ ஒருத்தன் செய்திருக்கானே அந்த தீவினையை மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்லா, வெற்றி ஆக்கி தாரேன். இந்தா வண்டியை போட்டுக்கோ, இந்த மாலைய வண்டியில போடு, ஜெயிச்சுக்கோ. இதை வீட்டில் வச்சுக்கோ, இதை கனிய கடையில் கட்டிக்கா, நல்ல ஓடும், உன் கடன் தீரும், அள்ளி தந்தது ஜெயிக்கும். இந்த மகன் ஆனந்தமார் யார் வரட்டும் வரட்டும் ரொம்ப கரெக்டாக டீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே இருந்தாமா யாரையும் ஒரு நாள் வாங்கிட்டு வச்சுக்கணும். யார் இருக்கா கடையில் வேலைக்கார போய் யார் இருக்கா? என்ன ஒரு டீ, இங்கே ஒரு 5 டீ வாங்கிட்டு வச்சுருந்த, 5-6 டீ. கரண் விட 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 விட. அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா இங்கே அத்தனை பேருக்கும் டீ வாங்கிட்டு வா கடையில். நான் சொல்லுவேன் கப்பில் நம்ம கடையில் வாங்க. அப்படியா? யார்? சரி. சென்னை மாநகர் அப்படின்னு நினைக்காங்க, நான் கூப்பிடுவேன். நீங்கள் அங்கேயும் நினைக்காங்க, எல்லாம் குமிய வேண்டாம். ஆமாம். இரும்பு சம்பந்தமான தொழில் வைத்திருப்பவர் யார் வச்சுருக்கா? சென்னை டூல்ஸ். என்ன தொழில்ப்பா? தையல் மிஷின். ஓகே, டூல்ஸ் கருவி. கால் வந்துட்டு எல்லாம் அப்படியே இருக்கணும். இன்னொரு தரம் சென்னையில் எந்த இடம்ப்பா? காவடி. நல்ல காவடி தான். இன்னொரு தரம் ஆபடி, அருமையான ஊர். உன்னுடைய எல்லைக்குள்ள போகும்பொழுது ஒரு பெருமாள் கோயில் தெரியுதா, எங்கடா இருக்குது? மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கத்தில் உள்ள இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ ஓவரா பேசக்கூடியவனாம்லா, ரொம்ப பேசுவலா? உள்ள சொல்லு, பேசுவன். அதனால நீயே பேசி என்கிட்ட வரத்தை வாங்கிக்கலாமா? என்ன வேணும் உனக்கு? இவ்வளவுதானே? கால் வந்துட்டு வா, அடிப்பா. கண்ணை மூடி உட்கார் பார்ப்போம். இதே தொழிலுக்கு இன்னும் சில மிஷினரிஸ் வந்து உனக்கு உதவியை கொடுக்கும். ஒரு இடத்துல லோன் உனக்கு வாங்கித்தரேன், அதில் உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன். சரியாக 3.5 மாதம் பொறுமையாக இருந்துக்கா, பணத்தை அள்ளித்தாரேன், வெற்றியாக நடக்கும். இந்தா செல்வாக்கார மகனே, நல்லா வெற்றிகர் உனக்கு தான். கனி அங்கே போய் கட்டு, நிறைய கஷ்டப்படுறாங்க. அசத்து போ.
கர்மசாமி அதே சென்னை மாநகர் அப்படியா? டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தப்படுது. ஐயா வாங்க, வேறு யாரும் டாக்குமெண்ட் சம்மந்தமாக வருத்தப்படும் யார் இருக்காப்பா? வா, நீயும் வா, நீயும் வா, நீயும் வா. இருங்கண்ணே, இன்னும் 400 வராங்க. டாக்குமெண்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதை பக்கம் வேண்டாமா? கருப்பசாமி கூறி சொன்ன எல்லா சாமியும் ஆமாங்கும். அந்த பாட்டு எழுதுறது நீங்கள் தானே? நீங்கள் அடுத்தவன் டாக்குமெண்ட்டை பற்றி கேட்க வந்திருக்கேனா? உங்கள் டாக்குமெண்ட்டை பற்றி இல்லை, உண்மையா இல்லையா? அங்கே இருப்பீங்களா? பிற கூப்பிட்றேங்க. உன் டாக்குமெண்ட்டு ஜப்தியில் வச்சுருக்கியா? லோனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் யார் இருக்குப்பா? உனக்கு. நீங்கள்லாம் போங்க, கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா, சுமார் 4.5 ஆண்டு காலங்கள் பொல்லாத கடன்களும் துன்பமும் உன் குடும்பத்தில் இருக்கு. அதனால உன்னுடைய உரிமையான டாக்குமெண்ட் ஒரு இடத்துல இப்போ லாக் ஆகிருக்கு. மருத்துவமா? அவைகளை மீட்டி தருவதற்காக எத்தனையோ பேர்களை நாடியும் யாரும் உதவி செய்யலை. அதனால் இப்போ ஒரு இடத்துல ஒருவர்கிட்ட பணம் கிடைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அதுலேருந்து உன் டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன், தொழிலையும் உனக்கு வளப்படுத்தி தரேன். அது என்ன பணம், எங்கே உள்ள பணம்? அப்படியா? கண்ணை முடித்துவா, கண்ணை முடி, காலில் வந்துட்டு வாடா. ஏமாளிப்பேல, ஏமாளிப்பேடாம, நல்ல ஏமாளி, கெட்டிக்காரங்க. எல்லா பக்தர்களும் நான் பேசுவதை தெளிவோடும் நுண்ணறிவோடும் கவனத்தோடும் கேட்க வேண்டும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம போலீஸ் துறை டிஜிபி, கவர்னர், கமிஷனர் அனைவரும் சொன்னாங்க, இருடியம் என்னும் பிஸ்னஸை பற்றி எவன் பேசினாலும் சரி, அவனை உள்ள தூக்கி போடுறதுக்கு சட்டம் இருக்குது. அந்த பிஸ்னஸை சொல்லி யாராவது பணம் வாங்கினா போலீஸில் அண்மையில் இருக்கும் காவல்துறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? இருடியம் சட்டத்துக்கு புறம்பான ஒரு பொருள். அந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்கள் ஆர்பி, ரைஸ் புல்லிங் இருடியம் இப்படி சொல்லி நிறைய கோடி கோடியாக உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லி அது வேணும்னு நினைக்கிறவங்கிட்ட லட்ச லட்சமாக வாங்கி கறந்து அவங்கள ஏழையாக்கி நிறைய பேர்கள் செத்துப்பிட்டான். தெரியுமா உனக்கு? அதில் இப்போ நீயும் சாவக்கூடிய நிலைமையில் உட்கார்ந்துருக்க. எவ்வளோ உன பணம் கொடுக்க சொன்னான்? இருடியத்தில் உள்ள பணம் ஒரு பொழுதும் வராடா, அது சட்டப்படி தடை உத்தரவுக்குரியது. அந்த பணம் வரும்னு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கொண்டு போய் கமிஷனர்கிட்ட விட்டு நேர்முகமாக நிரூபிக்க சொல்லு, அதுக்கு பிறகுதான் முடிவு கிடைக்கும். இந்த பணம் வரும்னு சொல்லி நான் உத்தரவு கொடுத்தோம்னா இந்த ஸ்தானத்தில் நான் பெற்ற அருளுக்கு அவமானம். புரியுதா? வேறு வழியில் உன்னை காப்பாற்றித்தரேன், நீ கொடுத்த பணத்தை வாங்கி தரேன். கால் நுட்டுவோம். என்னம்மா சத்தம்? வேறு வழியில் உனக்கு பணத்தை வாங்கி தரேன். இந்த பணம் வரும்னு சொல்லி மட்டும் காத்திருந்தேன்னு சொன்னால் அது உன்னுடைய முட்டாள்தனம் தான். இருடியத்திலிருந்து பணம் வராது, அது உண்மை. அப்படி சொல்வது அனைத்தும் பொய். வேறு வழியில் உனக்கு பணத்தை தரேன், நீ கொடுத்ததை வாங்கி தரேன். காப்பாற்றிருந்தான் போ. அதே சென்னை மாநகர். சென்னையில் எந்திங்க வர்றான். இவரை கூப்பிட்டாச்சு, அடுத்து உட்காரங்க, கூப்பிட்றேன். எல்லாரும் உட்காருங்க, இருங்க, உத்தரவாகிட்டு உட்காருங்க. பொறுமை வேண்டும் உட்காருங்க, கூப்பிடுறேன். அவரவர் இடத்துல உட்காருங்க, கால் ஒன்று. என்ன செய்யணும் டாக்குமெண்ட்டு? சேர விடாம
மிரட்டு தான், காலில் நின்றுவாங்க அடிப்போம், வேலை பிடிக்கும். அமைதி, மெல்ல மன அமைதி பெறுங்கள். என்ன ஆ அது முடியுமா? சட்டப்படி அந்த டாக்குமெண்ட்டு உனக்கு உரிமையானதுப்பா, அந்த இடமும் உனக்கு உரிமையானது. ஆனால் அவன் வந்து இப்போ அதில் அதிகபட்சமான பணத்தை பல நிறைந்த மனிதர்களை வச்சு பேசி உன்னை விரட்டணும்னு முடிவுக்கு வந்திருக்கான். உண்மையா இல்லையா? அதில் சில மறைமுகமான மிரட்டல்கள் பொம்பளையெல்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு நடக்குது. அதிலிருந்து உன்னை மீட்டி அவங்கள நியாயமாக நடக்க வச்சு உன்னை நான் மீட்டு தரணும்னா பாதி பணம் கேட்குறவன்ட்டு 25% பணத்தை வச்சு கொடுத்து உன் டாக்குமெண்ட்டை மீட்டித்தாரேன், அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஆக்கித்தாரேன். போதும்லா கலுன்ட்டு கருமசாமிக்கு தாப்பா வெட்டி ஆக்கித்தாரேன். இருந்து மதியம் என்ன பார்த்துப்போம், அடுத்து பேசுவோம். சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை வைத்து என்னை காண வந்தவர் யார்? பாப்பா யாருக்கு உடல்நிலை சரியில்லை? ஆ என்ன செய்தேன், அதுக்கு தான் கேட்க வந்தீங்களா? நீங்கள் யார் அந்த பொண்ணு? ஓகே, நீ இவன். முதல்ல இவங்களுக்கு, அடுத்து உங்களுக்கு, அடுத்து உங்களுக்கு. நீங்கள் காலில் வாங்க, அழைக்கிறேன், ஆனந்தமாக இருங்கள், அமைதி பெறுங்க. அங்க என்ன வாசல்ல கூட்டம்? அப்படி வாசல்ல நிக்கிறவங்க பேசாதீங்க, அமைதியா இருங்க. இன்னொரு தரம் கால, அமைதியா இருங்க. இந்த பையனுடைய அறிவு வளர்ச்சி தெளிவாகுமா ஆகாதா என்பது உங்களுடைய கேள்வி, அப்படித்தானே? ஒன்றே கால வருஷத்தில் 4 மனிதரை போல் தெளிவாக இருப்பான், மருத்துவத்தால் குணமாவான். வேற பூசாரிகளால் இது குணமாகக்கூடிய விஷயம் அல்ல, மருத்துவத்தால் குணமாகும். ஒரு மைனர் ஆப்ரேஷன் செய்வாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் சரியாயிருவான். காரணம்வாங்க, நம்ம சொன்ன யாரு கேட்டா என்னப்பா? இந்தா முருகா வெற்றி உண்டு, குணமாக. தொழில் விருத்தி புரட்டாசி 20 மேலே தெளிவாக நடக்கும், சந்தோஷம். வாடா மகனே, பண்ணலாம், ஜெயிச்சுக்கலாம். அடுத்த மாதம் என்ன பார்க்க வாங்க, ஜெயிச்சுக்கலாம். நடக்கும், 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 நடக்கும்.